வணக்கம் நண்பர்களே, ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம் 2020 வருஷம் கன்னி ராசிக்கான மாத ராசி பலன்களை வந்து உங்களுக்கு இப்போ நான் விளக்கமாக சொல்கிறதா இருக்கேன். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களை வந்து முழுசாக புரியும். இப்போ கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்குடைய சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சந்திரனை வந்து குரு பார்த்துடுறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் வந்து சுப விரயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து சுப விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிநாதன் புதன், கன்னி ராசிக்குடைய கிரகம் வந்து புதன், சூரியனோட சேர்ந்து அங்கே புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கார். அப்போ அந்த புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால 1-10 அதாவது ராசிக்கு 1-10 புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால தொழில் மூலமாக நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ அந்த புரட்டாசி மாதம் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழில் மூலமாக நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தொழில் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும், நல்லா வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். அதுக்கு வந்து அத்தாசம சனி அப்படின்னு பேர். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் அத்தாசம சனி வந்து கன்னி ராசிக்கு இன்னும் விலகலை. அதாவது 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி தான் வந்து இந்த அத்தாசம சனி வந்து கன்னி ராசிக்கு விலகுது. அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து அதுக்கு வந்து அத்தாசம சனி அப்படின்னு பேர். இந்த அத்தாசம சனின்னா அது வந்து ஒரு ஏழரை சனி மாதிரி தான் வந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இந்த அத்தாசம சனி இருக்கிறதுனால தொழில் வந்து சில நேரம் வந்து நல்லாயிருக்கும், சில நேரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து டார்ச்சர் இருக்கும், பிரச்சனை இருக்கும், சிக்கல் இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து தொழில் வந்து சில நேரம் வந்து நல்லா ஓடும், சில நேரம் வந்து சரியாக ஓடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பவன் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான இடம் இல்லை. எப்பயுமே வந்து ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் தான் வந்து குரு பவன் இருக்கணும். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பவன் இருக்கிறதுனால அது வந்து ஒரு சிறப்பான இடம் இல்லை. அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் குரு பவனும் இருக்கிறதுனால தொழில் வந்து சுமாராக தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த சனி வந்து 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி வந்து சனி பெயர்ச்சி ஆயிரும். அதுக்கு பிறகு வந்து தொழில் நல்லாயிருக்கும், நல்லா வருமானம் வரும். அதே மாதிரி ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க குரு பவன் வந்து ராசிக்கு 5ல வந்துடுவார். அதுக்கு பிறகு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்குலாம் வந்து தொழில் வந்து நல்லா டெவலப் ஆயிரும், நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி பிறகு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்குலாம் வந்து இனிமேல் வந்து இந்த ஐப்பசி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்களை வந்து கிடைக்கிறதா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்போ புரட்டாசி மாதம் வந்து தொழில் இதெல்லாம் வந்து சுமாராகத்தான் இருக்கேன். ஒருவேளை கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லா ஓடுது, நல்லா வருமானம் வருதுனாலும் ஏதோ ஒரு வகையில் பண விரயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சுப விரயமாக இருக்கும். சுப விரயம்னா என்ன அப்படின்னா, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வண்டிக்காண்டி செலவு பண்ணுறது, அல்லது ஒரு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி வந்து சுப விரயங்கள், சுப செலவுகள், அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு மொய் வைக்கிறது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு வந்து செலவு பண்ணுறது தான் வந்து சுப செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுப செலவுகள் தான் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாயை வந்து குரு பார்த்துடுறார். ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வந்து குறிக்கும். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட அந்த செவ்வாயை வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதை எந்த ஒரு காரியமே வந்து வெற்றியாக முடியும். நம்ம எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து முயற்சியெல்லாம் வந்து நல்லபடியாக அமையும். நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்க வந்து பாக்கியஸ்தானம், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அது பாக்கியங்கள், நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பாக்கியங்கள், சகல சௌபாக்கியம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பவன் இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், லேட்டாக கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி
பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட சம்பந்தமான பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வீட்டு கூட சுக்கிரன், அதாவது 2-9 கூட சுக்கிரன் வந்து இந்த ராகு பவன் இருக்கிற வீட்டு கூட சுக்கிரன் வந்து ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். அதாவது இப்போ இட சம்பந்தமான பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன், பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும்னு சொன்னேன், அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதேமாதிரி 4 இடத்துல சனி இருக்கிறனாலையும் இந்த விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து விவசாயம் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பழங்கள் தான் இருக்குது. டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தான் விவசாயம்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த 2 மாதத்தில் உள்ள விவசாய சம்மந்தமான இட சம்மந்தமான பூமி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் பெரிய லெவலில் ஒன்றும் பாதிக்காது, சரியாயிரும், ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லைங்க. அதே மாதிரி ராசிக்கு 3 இடத்துல கேது பவான் உச்சமாக இருக்காரு. ராசிக்கு 3 இடத்துல கேது பவான் இருக்கிறதுனால ராசிக்கு 3 இடம் முயற்சி ஸ்தானம், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், தைரியம், சகோரஸ்தானம், இளைய சகோரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 3 இடத்துல கேது பவான் இருக்கிறது வந்து இளைய சகோரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வந்து கூட பிறந்தவங்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வீட்டு கூட செவ்வாய் வந்து ராசிக்கு 8 ஆட்சியாக இருக்கிறாரு. அந்த செவ்வாயை குரு பார்த்துறாரு, அதாவது சகோதரக்காரகன் செவ்வாயை வந்து குரு பார்க்கறனால இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிரும், ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்தால் கூட அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த ஐப்பசி மாதம் 30 பிறகு கன்னிராசிக்கு ஒரு நல்ல சிறப்பான யோகமான காலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 26-12-2020 பிறகு இன்னும் நல்ல ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து கன்னிராசிக்கு வரப்போகுது. நான் ஏற்கனவே வந்து 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து நான் ஏற்கனவே நம்ம வீடியோவை போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் வந்து நான் நிறைய குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், அப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் வந்து நான் சொல்கிறதா இருக்கேன். இந்த சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.